தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் 3வது தெருவை சேர்ந்த வழக்கறிஞர் மாரி செல்வம். கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு ராஜு நகரை சேர்ந்த லட்சுமணன் என்ற சிறுவனை வீடுகளிலிருந்து ரேஷன் அரிசி வாங்கி தருவதற்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். இதற்கு லட்சுமணன் மறுக்கவே அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரி செல்வம் பாம்பு கார்த்தியை தொடர்பு கொண்டு லட்சுமணனை எதற்காக அடித்தாய் என கேள்வி கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 2 மணியளவில் பாம்பு கார்த்திக் மாரி செல்வத்தை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் பாம்பு கார்த்திக் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் மாரி செல்வத்தின் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் அப்பகுதியில் இருந்த பொருள்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சரக்கு பெட்டகம் முனையம் இயங்கி வருகிறது. மருந்து, உணவுப் பொருள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதும் பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய சூழலில் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் பெட்டிகள் இந்த சரக்கு பெட்டகம் நிலையத்தில் சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் சரக்கு பெட்டகம் முனையத்தின் பின்புறத்தில் மரக்கட்டைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த மரக்கட்டைகளில் இன்று அதிகாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புதூர் காளியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் முத்தையா என்பவர் அப்பகுதியில் கறவை மாடுகளை வைத்து பால் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வீட்டின் அருகில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் கட்டில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த முத்து உடனடியாக உத்தமபாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் முத்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து வைக்கோல் கட்டிற்கு தீ வைத்தவர்கள் யார் என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாலி அடுத்த வெள்ளிமலை அருகே உள்ள எம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னமுத்து மற்றும் அவரது மனைவி சீதா ஆகியோர் வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக சீதா மற்றும் சின்னமுத்து ஆகிய இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இதில் சீதா ஆனந்தூர் அடுத்த செங்கழுநீர்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது சித்தப்பா வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு சீதாவின் சித்தப்பா வீட்டிற்கு மதுபோதையில் சென்ற சின்னமுத்து மனைவியை குடும்பம் நடத்த அழைத்துள்ளார். அப்பொழுது வர மறுத்த சீதாவை உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று சீதாவை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சீதா இரத்த வெள்ளத்தில் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போச்சம்பள்ளி போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு சொந்தமான பத்ரகாளியம்மன் மேட்ச் ஒர்க்ஸ் என்கின்ற தீப்பெட்டி தொழிற்சாலை அப்பகுதியில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று வழக்கம்போல் தொழிலாளர்கள் பணியை மேற்கொண்டிருந்த போது அதிக மின்னழுத்தம் ஏற்பட்டு தீக்குச்சி தயாரிப்பு மிஷின் வெப்பமாகி தீப்பற்ற தொடங்கியது. இந்த தீ விபத்தில் மெழுகு பேரல்கள், தீக்குச்சிகள் மற்றும் இயந்திரங்கள் முற்றிலும் தீயில் எரிந்து கருகி சேதமடைந்தன. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.